இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ளக்கு ஓல்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக செவத்தில் ஃபிட் பண்ணிட்டோன்னா ஒரு ஓல்டர் மாதிரி தான் தெரியும், பட் இது வந்து ஒரு சீக்ரெட் கேமரா. இது செவத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் ஆகும். இது மாதிரி சீக்ரெட் கேமரா ஆல்ரெடி நீங்கள் நிறைய மாடலை பார்த்துருப்பீங்க, பட் இது யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஹோட்டல்ஸ்லேயோ எங்கேயாவது புது இடத்துல தங்கும்போது நார்மலாக இதெல்லாம் சார்ஜர் ப்ளக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, பட் இது வந்து ஒரு சீக்ரெட் கேமரா. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் டைப்பில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கேமரா பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லே இருக்குது, போய் பார்க்காதவங்க பாருங்கள். சார்ஜர் டைப்பில் அதை சொருகிறது இதில் கூடவே சீக்ரெட் கேமரா இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துருங்க. அதிரு வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் எங்கே கேமரா இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். இங்கே லைட் வெளிச்சம் ஃப்ளாஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே சென்டரில் இருக்கிறது தெரியுதுங்களா கேமரா? இதை நல்லா கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும், பட் செவத்தில் இருக்கும்போது இதை பார்த்தா டைரெக்டாக பார்க்கும்போது இது ஒரு சார்ஜர் ப்ளக்கு மாதிரி தான் தெரியுமா தவிர இது ஒரு சீக்ரெட் கேமரான்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, சரி இது ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கே இருக்குது, இதில் மெமரி கார்டும் போட்டுக்க முடியும், அது எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் இப்படி இது பண்ணிங்கன்னா போதும், இப்படி தட்டினிங்கனாவே ஓப்பன் ஆகிடும். இதில் ஒரு மேக்னட் கொடுத்துருக்காங்க, இங்கே மேக்னட் கொடுத்துருக்கனால இதில் அப்படியே நம்ம சும்மா இப்படி டச் பண்ணால் போதும், அப்படியே ஒட்டிக்கும். இப்படி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ நான் கேமரா எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளாக் கலரில் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் சீக்ரெட் கேமராவுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே இருக்குது. இதை சார்ஜ் போட்டு சும்மா நீங்கள் செவத்தில் எங்கே வேணால் ஒட்டி வச்சிட முடியும். பார்க்குறதுக்கு இது சீக்ரெட் கேமரான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் போடுற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைடில். நீங்கள் அந்த கவரை ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இதுக்கு சார்ஜர் போடுற ஆப்ஷனே நீங்கள் பார்க்க முடியும். கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க 1080p. ஸோ ஃபுல் HD-லே நீங்கள் இதில் கிளியரன்ஸாகவே இருக்கும் வீடியோ எடுக்கும்போது. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளும் காட்டுறேன். கேமரா பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரிப் மூலமா ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒயிட் கலருக்கா. இது ஒன் டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், ஒன் டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் மெமரி கார்டு போட்டுக்க முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெமரி கார்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெமரி கார்டை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், மெமரி கார்டு இதில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது பாருங்கள், நீங்கள் கண்டினியூவாக ரெக்கார்ட் ஆகணுமா இல்லை யாராவது ஆளுங்க வந்தால் மட்டும் ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் இதில் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா பவர் வந்து ஆன் ஆகிடும். இதில் ரெக்கார்ட் ஆகிற வீடியோலாம் ஜஸ்ட் நீங்கள் மெமரி கார்டை எடுத்து போட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இனிமேல் எங்கேயாவது வெளியே போகும்போதோ எங்கேயாவது புது இடத்துல தங்கும்போதோ இந்த மாதிரி ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்றத நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதோட வீடியோ எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு யாராலையும் பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் நான் இப்போ ஸ்டிக்கரை வச்சிட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். சும்மா நான் இப்படி அட்டாச் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இதில் ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் நார்மலாக பார்க்குறதுக்கு சார்ஜர் மாதிரி இருக்கும், இப்போ சொல்லுங்கள் சார்ஜ் போட முடியாது, பட் இதில் கேமரா மூலமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இது மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அது கேமராவா இல்லை ஹோல்டர் டைப்பில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கேமராவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண கிளிக் பண்ணி